தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சர் யார்? தமிழக வாக்காளர் பெருமக்கள் தான் தீர்மானிப்பார்கள். அரசியல் மாற்றம் உருவாகுமா? நிச்சயமாக. ஆனா இந்த பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு ரஜினி சொல்றாரு. திமுக அதிமுக தவிர்த்த ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். நீங்க ரஜினியோட உடன்படுறீங்க? இல்ல இல்ல, ரஜினியோடு நான் உடன்படல. எது நடக்க முடியாததோ அதை சொல்லுகிறார். நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு மாவட்ட செயலாளர் வேணும், நகரச் செயலாளர் வேணும், ஒன்றிய செயலாளர் வேணும், ஆட்சியில் உட்கார்ந்த உடனே இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதமான அரசியல்? ரஜினி சொன்னால் மக்கள் கேட்பார்களா மாட்டார்களா? அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தால் இவங்க வாக்காளர்களை போய் கேட்க முடியும். நான் 2021 சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் வருவேன், அதற்கு மட்டும்தான் கட்சி ஆரம்பிப்பேன், அந்த தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்து மக்களுக்கு நல்லது செய்வேன் என்றால் ஒரு காலம் அவருடைய கனவு நடக்காது. பாமக போகலாம், அமமுக போகலாம், கமலாசன் போகலாம், இதெல்லாம் போவாங்களா? நிச்சயமாக அது ஏமாற்றம் தானே. இனி ரஜினியை நம்புவது சரியில்லை என்கிற உணர்வை ஏற்படுத்தி விட்டது. வணக்கம் நண்பர்களே. ரஜினி சொல்லும் திட்டம் செயல்படுமா? ரஜினியை நம்பியவர்கள் யார்? இதற்கு பத்திரிகையாளர் துரை கருணா வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சர் யார்? தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தமிழக வாக்காளர் பெருமக்கள் தான் தீர்மானிப்பார்கள். இன்றைய அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் என்பது எப்படி இருக்கிறது என்றால், 2021 தமிழக சட்டசபை பொது தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் என்கிற மாதிரியான ஒரு போக்கு பெரும்பாலும் மக்களிடையே இருக்கிறது. அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் கூட அப்படி ஒரு நிலை வரும் என்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் அரசியல் மாற்றம் உருவாக்குமா? நிச்சயமாக. என்னை பொறுத்தளவில் அந்த மாற்றம் எப்படி இருக்கும் என்றால், நான் பல ஊடகங்களிலும் விவாதங்களிலும் கடந்த 4 ஆண்டுகளாக தெரிவித்த அதே கருத்தில் உறுதியாக இருக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரு அணிகளின் கூட்டணி வெற்றி பெற்று இந்த இரண்டு கட்சிகள் தான் யார் ஆட்சி கட்சியாக வருவது என்பதை தீர்மானிக்கிற சக்தியாக நிச்சயம் இருப்பார்கள். திமுக இல்லாட்டி அதிமுக? நிச்சயமாக. நீங்க சொல்ற அரசியல் மாற்றம் நடக்காது? அரசியல் மாற்றம் என்பது இதுதான் மாற்றம். ஆட்சி மாற்றம் தான் அரசியல்? ஆட்சி மாற்றம் தான் அரசியல் மாற்றம். ஆனா இந்த பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு ரஜினி சொல்றாரு. நிச்சயமாக. தமிழக மக்களில் பெரும்பாலோரிடம் ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும், திமுக அதிமுக தவிர்த்த ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் உணர்வு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிறது. நீங்க தமிழகத்தில், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், பல்வேறு இடங்கள் நீங்க பயணம் செய்றீங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள்? நிச்சயமாக, நிச்சயமாக விரும்புகிறார்கள். திமுக அதிமுக வேண்டாம் நினைக்கிறாங்க? இல்ல, இந்த இதுக்கு ஒரு ஒரு மாற்றம். ஆமா, திமுக அதிமுக தவிர்த்த ஒரு மாறுபட்ட ஒரு அரசியல் இயக்கம், மக்களை முன்னிறுத்தி ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்கிற உணர்வுள்ள மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிப்பது மிக மிக குறைவு. அதுதான் இப்ப நிலைமை. நீங்க ரஜினி சொல்ற அரசியல் மாற்றம் அதானே? நிச்சயமாக. மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்ட திரு கமல்ஹாசன் அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று. மாற்றம் வர வேண்டும் என்பதிலே எனக்கும் உடன்பாடு தான். அதுல நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி நீங்க ரஜினியோட உடன்படுறீங்க? ஆனால் நீங்க ரஜினியோட உடன்படுறீங்க? யாரே நீங்க? இல்ல இல்ல, ரஜினியோடு நான் உடன்படல. ரஜினியினுடைய கருத்து என்பது என்னோட கருத்துக்கு உடன்பட்டு இருக்கு, அதுல நான் உறுதியா இருக்கேன். ஒரே மாதிரி சிந்திக்கிறீங்க? நிச்சயமாக. ஒரு ரஜினி திமுக அதிமுக ஒரு மாற்றம் வரும் ரஜினி நினைக்கிறது நீங்க ஏத்துக்கிறீங்க? ஆமா, மாற்று ரஜினி வர வேண்டும் என்கிற மாற்றம் அவருடைய சிந்தனை என்பது வேறு விதமாக இருக்கிறது. என்ன விதமா இருக்கு? என்ன விதமாக இருக்கிறது அப்படின்னா, எது நடக்க முடியாததோ அதை சொல்லுகிறார். ஒரு அரசியல் கட்சி, அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து அவர்களை அமர்த்தி விட்டு அப்படியே அந்த கட்சி ஒதுங்கிவிட வேண்டும், கட்சி தனியாக ஆட்சி தனியாக என்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்வு தமிழ்நாடுல, இந்தியாவில், உலகம் முழுவதும் எங்குமே சாத்தியமில்லை. நல்லதுதான். என்ன சொல்ல வரேன்னா, மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கட்சியினுடைய பொறுப்பை
மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள் தான் இருந்தாங்க. இங்கு தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கட்சியினுடைய பொறுப்பை பாபு சண்முகம் பார்த்தார், ராகவானந்தம் பார்த்தார், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் கட்சி தலைமை, கட்சி பொறுப்பு அவங்க தான் இருந்தாங்க. ஆட்சிக்கு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் இருந்தார். அப்படிப்பட்ட நிலை இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனே கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவர்களை எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில் அனுப்பிச்சிருவோம், அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை என்பது, தொடர்பற்று எப்படி இருக்கணும், நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு மாவட்ட செயலாளர் வேணும், நகரச் செயலாளர் வேணும், ஒன்றிய செயலாளர் வேணும், ஆட்சியில் உட்கார்ந்தவுடனே இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதமான அரசியல், இந்த விதமான அரசியல் ஒரு காலம் நிச்சயமாக நடக்க போகிறதில்ல. அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன், அதுதான் உங்களுக்கு முரண்பாடு, அதுதான் மற்றபடி இதெல்லாம் இருந்ததுன்னா. ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது நீங்கள் 50-60களில் இருந்தே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், நீங்கள் மரியாதைக்குரிய பிறந்தவர் காமராஜர் காலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு இருப்பார், கட்சியினுடைய தலைமையில் ஒரு இருப்பார். ஆனாலும் கூட கட்சி எடுக்கிற முடிவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களும், நீங்கள் ஒரு ஒரு செயற்குழு, பொதுக்குழு அல்லது ஒரு முக்கிய உயர்மட்ட குழு வருகிற பொழுது இந்த அமைச்சரவை பொறுப்பில் இருக்கிறவர்களும் நிச்சயமாக இருப்பாங்க. இன்றைக்கு அதிமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சியினுடைய தலைமைநிலை செயலாளர், அமைப்பு செயலாளர், கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில், பொருளாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில், கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. நீங்கள் அதை தவிர்த்து இவர்கள் தனி என்று இந்த பொறுப்புகளில் இருக்கிற அமைச்சருடைய பொறுப்புகளை அழுவது முழுவதுமாக அதை பறித்துவிட்டு அவர்கள் கட்சி ஆட்சியை மட்டுமே நடத்த வேண்டும், கட்சிக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை என்றால், ஒருவேளை அவர்கள் தனித்து முடிவெடுத்து அந்த எம்எல்ஏக்கள், அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் வந்து இந்த கட்சியே தேவையில்லைன்னு வேற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த கட்சி என்ன ஆகும்? அந்த ஒரு நடைமுறை உங்களுக்கு பிடிக்கல, மற்றபடி மாற்றம் வேணும், மாற்றம் வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து மாறுபாடு இல்லை, மாற்றம் வர வேண்டும். உங்கள மாதிரி சிந்திக்கிற தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக நிச்சயமாக நிறைய பேர் அப்படின்னா ரஜினியை அவர் ஏற்றுக்கொள்வார்கள். ரஜினியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய போக்கு, அவருடைய எண்ணம், சிந்தனை இல்லை என்பதுதான் என்னுடைய. இல்லை இல்லை, ரஜினி என்பவர் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு எது சாத்தியம் இல்லையோ, எது அரசியல் இந்த அணுகுமுறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறதோ அப்படி ஒரு சிந்தனை அவருக்கு வருகிறது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நான் சொல்கிறேன் சார், இன்றைக்கு அரசியலுக்கு வந்து மரியாதைக்குரிய ரஜினியினுடைய கட்சியில் சேருவதற்காக வருகிற மாநில நிர்வாகிகள், மாவட்ட, நகர, ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இந்த நிர்வாகிகள் களப்பணியாற்றி இவர்கள் வாக்காளர்களை கொண்டு வந்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும். நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே யாரை முன்னிறுத்தணும்? மரியாதைக்குரிய ரஜினி அவர்கள் தலைமையிலே. அவர் தலைமையில் ஆட்சி அமைந்தால், அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தால் இவங்க வாக்காளர்களை போய் கேட்க முடியும். யாரோ ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ் அல்லது ஏதாவது ஒரு பிரமுகர்களை கொண்டு போய் நாங்கள் முதலமைச்சராக நிறுத்துகிறோம், சொல்லுங்க, நிறைய நிறைய பேர் இருக்காங்க அரசியல் விமர்சகர்கள், அவருக்கு ஆதரவாளர்கள் நிறைய நிறைய இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய தமிழர் அணிவன், தமிழர்மி மணியன், மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி, மரியாதைக்குரிய திரு பாண்டே அவர்கள்லாம் கூட அவரோட நெருக்கமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட அவர் முன்னிறுத்தலாம், அவர் அவருடைய விருப்பம். ஆனால் ரஜினி சொன்னால் மக்கள் கேட்பார்களா மாட்டார்களா? ரஜினி சொன்னால் நான் தலைமையேற்று, ஏன்னா எப்பவுமே தலைமை பொறுப்பிலே இருப்பவர்கள் நியாயமானவர்களாக, நேர்மையானவர்களாக இருந்தால் தான். நீங்க சொன்ன பட்டியலுக்கு அத்தனை பேருமே நியாயமான நேர்மையாக தானே? ஆமா, அத ரஜினியினுடைய பார்வையில், ரஜினியினுடைய அந்த ஒரு ஆளுமையின் கீழ் அவர்கள் செயல்பட முடியுமாங்கிறது கேள்விக்குறி. ரஜினி சொன்னால் கேட்பார்கள், சரியா தவறா? யார மக்கள் கேட்பார்கள்? ரஜினி சொன்னால் கேட்பார்கள். ரஜினி சொன்னால் ஆட்சி மாற்றத்தை நான் முன்னெடுத்து, நான் ஆட்சிக்கு வந்து நான் இந்த நல்ல மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் ஏற்பார்கள். அப்படி நான் வெளியிலே இருந்து எனக்கு வேண்டிய ஒருத்தரை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்க மாட்டார்கள். ரஜினி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் வெற்றி? ரஜினி தான் முதலமைச்சர் என்று சொன்னால், ஏற்கனவே கடந்த முறை நான் இந்த பதிவிலே தெரிவித்தது போல, ரஜினியை முதலமைச்சராக ஏற்கக்கூடிய 10-15% வாக்காளர்கள், ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்று அவர் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இதுதான் அவங்க கள யதார்த்தமாக இருக்கிறது. நான் கடந்த பல முறையும் குறிப்பிட்டது தான், அதிமுக திமுக என்கிற கட்டமைப்பு வாக்கு சதவீதம் நிச்சயமாக இவர்களுக்கு வெற்றியை இந்த தேர்தலில் தராது. ஆனால் இதை முன்னிறுத்தி இப்போது எடுத்திருக்கிற தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை, இந்த 3 விதமான நிபந்தனைகளை இவர் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும்.
ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இன்று இங்கே அரங்க கூட்டம் லீலா பேலஸ் நடத்துகிற மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் இருக்கிற 37 மாவட்ட தலைநகர்களிலும் சென்று என்னுடைய நிலைப்பாடு இது, நான் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக மக்களுடைய தன்னுடைய தொண்டர்களுடைய ஆதரவுகளை பெறுகின்ற பொழுது அடுத்த 2021க்கு பிறகு வருகிற 2026க்கு பிறகான தேர்தலிலே அவருக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். களப்பணியில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அவர் ஈடுபட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவாரையானால் அப்போது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியும். தெளிவாக சொல்றாரு, அடுத்த ஆண்டு 71, அதை விட்டால் அடுத்தனுடைய வயது 76 ஆகிவிடும், இந்த வயசுல தனக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். அது ஏத்துக்கணும்ல? இல்ல, இந்த நிலைப்பாடு என்பதை அவர் 1996 எடுத்திருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்திருக்கும். அவரே சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக மாற்றம் வந்திருக்கும். அன்றைக்கே எனக்கும் இந்த அரசியலுக்கும் தொடர்பில்லை என்று ஆணித்தரமாக தெரிவித்து விட்டார். ஆனால் ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு சூழலில் அவர் இத்தகைய முடிவை இப்போது எடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் தயங்குறாரா? இன்னும் மிகப்பெரிய தயக்கம் இருக்கு. இப்போது நான் சொல்லுகிறேன், அவர் ஒரு எழுச்சியும் புரட்சியும் தமிழகத்தில் ஏற்பட்டால் மட்டுமே நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்கிற மாதிரியான ஒரு போக்கு இப்போது இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் அவர் எதிர்பார்க்கிற எழுச்சியும் புரட்சியும் நிச்சயமாக வருவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை. எனவே அதை கல்ல மக்களிடம் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற எழுச்சியை, அந்த எழுச்சியும் புரட்சியும் எப்படி உருவாகும், அதனுடைய தாக்கம் எப்படி வரும் என்பது அவருக்கே கூட தெரியல. தெளிவா சொல்றது, திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு மனநிலை மக்கள் அடைவது, அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும், அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி வரும் அப்படிங்கிறார். அந்த எழுச்சி என்பதை நாம தேர்தலில் தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போது அந்த எழுச்சியை இப்போதே எதிர்பார்க்கிறார். ஒரு புரட்சியையும் எழுச்சியையும் இப்போதே எதிர்பார்க்கிறார். அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதுதான் என்னோட பார்வை. அதிமுக 10 வருஷம் இருக்கு, திமுக ஏற்கனவே பலமுறை ஆட்சி இருந்திருக்கு, இங்க ரெண்டு பேருமே வேண்டாம் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க மாட்டாங்களா? இல்ல, இந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் களத்துல வர்ற போதே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் ஒரு 7-10% மக்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற சக்தியா இருக்காங்க. மற்ற 18-20% அதிமுக திமுகவுக்கு ஒரு 40-42% அளவுக்கு அந்த கட்சி வாக்குகளாக இருக்கு. உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், அனுதாபிகள் என்கிற வாக்குகளாக இருக்கிறது. அந்த தீர்மானிக்கிற சக்திக்கு அந்த சக்தி 10% வாக்கு வந்தால் ஆட்சிக்கு வர முடியும் என்றால் இவர்களுக்கு அந்த கணிசமான ஒரு 25% அளவுக்கான வாக்கு திரு ரஜினிகாந்துக்கு கட்டமைப்போடு இருந்தால் தான் அது சாத்தியம் என்று நான் சொல்லுகிறேன். கட்டமைப்பு இருந்தால் ஆட்சி மாத்தியலாம். நிச்சயமாக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த கட்டமைப்பை உருவாக்குகின்ற பொழுதே முழுமையான ஆதரவு மக்களுக்கு, இவர் நல்லவர், இவர் நிச்சயமாக மாற்றத்தை தருவார், இவர் தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புவார்கள். ரஜினி கைகாட்டுகிற ஒருவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. ரஜினியை தவிர்த்து வேறொருத்தரை நீங்கள் ஒரு முதல்வர் வேட்பாளர், இவர் மிகச்சிறந்தவர் என்று சொல்லுகிற பொழுது அது எடுபடாது. உங்களுக்கு ஒரு நினைவு இருக்கும் என்று கருதுகிறேன், 80களின் தொடக்கத்திலே 83-84 என்று கருதுகிறேன், ஒரு சகோதரர் தங்க பாரதம் என்கிற ஒரு கட்சியை தொடங்குவதாக அறிவித்து அதற்கு ஒரு 300-320 பக்கம் ஒரு புத்தகமே போட்டிருந்தார். அந்த தங்க பாரதம் என்பதே தங்க எழுத்துக்கள் இருக்கும். நம்ம தாஜ் கோரமண்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதில் ப்ரெஸ் மீட் நடத்தினார். என்னுடைய கவனம் சரியாக இருந்தால் 83-84 என்று கருதுகிறேன். அவர் ஒரு பிரமிப்பானதை கொண்டு வந்திருந்தார். எப்படியெல்லாம் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து எப்படியெல்லாம் அந்த அப்போவே சொல்லியிருந்தார், ஒரு சாதாரண கான்ஸ்டபுளுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் தரணும், ஏசி டிசி ஐஜிக்கெல்லாம் 10 லட்சம் ரூபா சம்பளம் தரணும், அப்போ தான் தவறு செய்ய மாட்டாங்க. அவர் பிரமிப்பாக இருந்தது. அந்த பக்கம் பக்கமாக புரட்டுற போது அந்த உடோப்பியா கனவு எங்கே ஒரு தேசத்தில் நம்ம போய் இருக்கிற மாதிரியான இருந்தது. ஏறத்தாழ அதற்கு இணையான ஒரு கனவாகத்தான் ரஜினியினுடைய அரசியல் பார்வை இருக்கிறது என்று நம்புகிறேன். மிகச்சிறந்த பார்வை, மிகச்சிறந்த அவருடைய எண்ணத்திலோ நோக்கத்திலோ அவர் சிந்திக்கிற அந்த சிந்தனையிலோ நான் மாறுபடவே இல்லை. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவது, இன்றைய அரசியல் அணுகுமுறை, தேர்தல் நடைமுறை, இதை மாற்ற வேண்டுமென்றால் மிகப்பெரிய அளவில் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பொதுமக்கள் இவங்க ஒரு வேள்வியாக எடுத்து எந்த தவறும் எங்கேயும் செய்யக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான ஒரு பிரச்சாரத்தை திரு ரஜினி அவர்கள் முன்னெடுத்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் களப்பணியிலே நான் தெரிவித்தது மாதிரி மாவட்ட அளவில் தலைநகரில் சொன்னேன், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகச்சிறந்த 17-20 லட்சம் உறுப்பினர்களோடு மிகச்சிறந்த கட்டமைப்போடு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் விட்டு சென்ற
அந்த கட்சியை வழிநடத்துவதற்கே தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு ஒரே நேரத்தில் 1900 கடந்த முறை சொன்னேன், 1988 செப்டம்பர் தொடங்கி 89 பொதுத் தேர்தல் வரையிலும் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் சென்றார். ஒரு 48-50,000 கிலோமீட்டர் ஒரே காலகட்டத்தில் பயணம் செய்து இந்த மக்களை சந்தித்து தான் 91 அது கூட 89 தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா அணிகள் பிரிந்ததால் 91 அவர் வெற்றி பெற முடியிருந்ததுன்னா 88-89 அவர் உழைத்த உழைப்பு, அவர் சேகரித்த அந்த மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் ஆதரவு, இதுதான் மிகப்பெரிய பலமாக வந்து 91 ஆட்சி கட்சியாக வர முடிந்தது. ஆனால் இன்று மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், நான் 2021 சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் வருவேன், அதற்கு மட்டும்தான் கட்சி ஆரம்பிப்பேன், அந்த தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்து மக்களுக்கு நல்லது செய்வேன் என்றால் ஒரு காலம் அவருடைய கனவு நடக்காது, நிறைவேறாது. இது உறுதி, உறுதி, உறுதி. ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும், முதலமைச்சர் ஆகணும் அப்படி எதிர்பார்த்தது யார்? ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும், அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற உணர்வு, என்கிற எண்ணம், உணர்வு 1996 ஆண்டுகளில் இருந்த அவருடைய ரசிகர்கள் 100க்கு 100 நம்பினார்கள், அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் இப்போது அவரும் அவரை சார்ந்தவர்களும் அவரது குடும்பத்தினரும் இங்கே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற மிகப்பெரிய அகில இந்திய அதிகார சக்தியும் அவரை முன்னிறுத்த வேண்டும் என்று களமிறங்கி இருக்கிறார்கள். பிஜேபி சொல்றீங்க? பிஜேபி தான் நிச்சயமா. ஏன்னா நம்ம பலமுறை அதை சொல்லியிருக்கிறோம், அவங்கள அவருடைய பேச்சுக்கள், அவருக்கு பின்னணியில் அவரை வந்து இயக்குபவர்கள் யார் என்கிற விஷயமெல்லாம் அது வெளிப்படையானது. அது ஒன்றும் பெரிய அளவில் ஊரறிந்த ரகசியம். எவ்வளோ பேர் சொன்னீங்க கூட இருந்தவங்க, குடும்பத்தினர், அவருடைய நண்பர்கள், அது வந்து பிஜேபி, இவங்க எல்லாம் சொல்லி கூட ரஜினி ஏன் கேட்கல? இல்லை இல்லை, ரஜினியினுடைய பார்வை எண்ணம், நம்ம கடந்த வார பதிவில் நான் சொன்னது மாதிரி அவருடைய எண்ணம், உணர்வுகள், சிந்தனை, அவருடைய நோக்கம், அவருடைய கொள்கை, லட்சியம் என்பதால் ஆன்மீகம்தான். ஆன்மீகத்திலே மிகச்சிறந்த ஈடுபாடு. இன்னும் கூட அவருக்கு நிறைய குருநாதர்கள் இருக்காங்க, இமயமலையிலையும் இங்கே இருக்கிற பல பேர் அவருடைய குருநாதர்களாக இருக்கிறாங்க. அதுதான் ஒரு அரசியலுக்கு கட்டாயப்படுத்தி வந்திருக்கிறார். மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு இங்கு ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை, நீங்கள் வந்தால் நீங்கள் நிச்சயமாக முதலமைச்சர் ஆகலாம் என்று அவருடைய நலம் விரும்பிகள் அல்லது அவர்களுக்கான சுய அரசியலுக்காக, யார் இவரை இயக்குகிறவருடைய அவர்களின் சுய அரசியலுக்காக இவரை பயன்படுத்துகிறார்களோ என்றுதான் நான் கருதுகிறேன். அவர் வரல, முதலமைச்சராக விரும்பல அப்படிங்கிறதுனால யாருக்கு ஏமாற்றம்? அவர் வரவில்லை, முதலமைச்சர் பொறுப்பிலே ஏற்கவில்லை என்பதை அங்கு அந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே அங்கிருந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் பலருக்கே அதிருப்தி இருந்தது. இன்னொன்று, அவரை இயக்குபவர்களில் பல்வேறு பிரிவினர் பல்வேறு கோணங்களில் இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது. எப்போதுமே 10 முட்டாள்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் ஒரு சரியான முடிவை எடுத்து விடுவார்கள், 10 அறிவாளிகள் சேர்ந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு வராது. உதாரணத்திற்கு 1977 ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை மத்தியிலே கொண்டு வந்தார்கள், அத்தனை பேரும் அறிவாளிகள், அத்தனை பேரும் திறமைசாலிகள், ஓராண்டு 2 ஆண்டு கூட அந்த ஆட்சியை கொண்டு செலுத்த முடியவில்லை. கரண் சிங், மொராஜி தேசாய், ஜெகஜீவன் ராம், மிகச்சிறந்த தலைவர்கள், மிகச்சிறந்த விஞ்ஞானிகள், மிகச்சிறந்த அரசியல் விஞ்ஞானிகள், திரு ராஜ்நாராயண், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியலன்னா அதுதான் அரசியல் கலா யதார்த்தம். இப்போ ஒரு ரஜினிகாந்த் இந்த முடிவு எடுத்தது மூலம் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்கிறது பெரிய சந்தேகம். ஆரம்பிச்சாலும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. இந்த சமயத்தில் அவர் பக்கம் கூட்டணி அமைக்கலாம் அப்படி நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பேச்சு கூட இருந்துச்சு, பாமக போகலாம், அமமுக போகலாம், கமலாசன் போகலாம், இவங்கெல்லாம் போவாங்களா? திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பது சந்தேகம் என்கிற கருத்தை அந்த 2017 நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றேன். ஒருவேளை கட்சி ஆரம்பித்தால் அவர் நிச்சயமாக தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்பதை இதே எம் தமிழ் சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், இன்றும் அதைத்தான் சொல்லுகிறேன். இந்த அவர் எதிர்பார்க்கிற இந்த சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை சரி பண்ண முடியாது என்கிற உணர்வு வருகிற பொழுது தள்ளி போடலாம். நான் கேட்டது பாமக கமல் தினகரன் போக வாய்ப்பு, அதுதான் ஒரு பெரிய முகம் கிடைத்திருக்கிறது நமக்கு, வாக்குகளை சேகரிப்பதற்கு ஒரு பெரிய பிரபலமான முகம் கிடைத்திருக்கிறது ரஜினி. இதை வைத்து ரஜினி என்கிற முகம் கிடைத்திருக்கிறது. இதை வைத்து நாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து ரஜினி அமைச்சரவையிலே கூட்டணி அமைச்சர்களாக இடம்பெறலாம் என்கிற கருத்து அடுத்தடுத்த கட்சிகளுக்கு
ஏற்பட்டிருக்கும். அவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார்கள். பாமக ஒரு பேச்சு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, திரு தமிழறிவி மணியன் உட்பட அங்க இருக்கிறவங்களே கூட சொன்னாங்க. இப்ப பாமக ஏமாந்துருக்குமா? நிச்சயமாக அது ஏமாற்றம் தானே. நீங்க அதிமுக சார்ந்து இருக்க நிலைக்கு பாமக வந்துருச்சா? அதிமுக அதிமுகவை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு பாமக வந்துருச்சா? நிச்சயமாக நிச்சயமாக. அவங்க இந்த ஹோல்ட விடல, இந்த இடத்துல இன்னொரு இடத்துல துண்டு போட்டாங்க, வேணும்னா போய் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இல்லை என்கிற பொழுது நிச்சயமா இங்க தான் இருப்பாங்க. மரியாதைக்குரிய இதே மாதிரியான ஒரு முகம், இதை விட கொஞ்சம் குறைவான வாக்கு வங்கி இருக்கலாம், மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள். அவர் தலைமையில் நம்ம 6 கட்சி கூட்டணி, இதே கட்சிகள் மதிமுக சிபி சிபிஎம் தேமுதிக பல கட்சிகள், 6 கட்சிகள் சேர்ந்தது. ஓரளவுக்கு களப்பணியாளர்கள் தேர்தல் பணியாற்றுவதற்கான ஓரளவுக்கு அரசியல் கட்டமைப்பும் இருந்தது. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளாலும் மற்றவர்களாலும் கூட ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்தது. ஆனால் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியல. அதைத்தான் நான் பல இதுகளை வலியுறுத்துறேன். நோக்கம் சிந்தனை பெரியது, ஆனால் அதை அடைவதற்கான வழிமுறை, அதை அடைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பது தான் இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம சிந்திக்கணும். கமலாசன் ரஜினியோட போவாரா இப்போ? கமல் ரஜினி, கமலனுடைய அந்த ஒரு 3-4% தான் நமக்கான செல்வாக்கு என்று அவர் முடிவு எடுத்த உடனே அரசியலில் நாம் அவசரப்பட்டு வந்து விட்டோமோ என்கிற உணர்வு அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு 10-15% இருந்ததுன்னா அடுத்த தேர்தலில் நிச்சயமாக நாம் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் அந்த நகர் பகுதி சார்ந்த இடங்களில் தான் ஓரளவுக்கு அவருக்கு வாக்கு இருக்குது, மற்ற இடங்களில் அவருக்கு இல்லை. அதனால் ரஜினி கமல் இந்த ரெண்டு பேரும் இணைந்து நாம் வந்தோம்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு. ஆனால் அதில் என்ன களை யதார்த்தம்னா, ரஜினி கமல் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையிலே அவர்களுக்கு இணக்கமாகவே இல்லை. நீங்கள் பல இடங்களில் ரஜினி கமலுடைய ரசிகர்களுடைய மோதல்களை பார்த்துருக்குறோம். இருக்குது அவங்க இவர்களுடைய செயல்பாடு வேறு, கமலனுடைய நற்பணி சங்கத்தினுடைய செயல்பாடு என்பது வேறு, ரஜினியினுடைய மன்றங்களினுடைய செயல்பாடுகள் வேறு. இருவரும் இரு துருவங்களாக தான் இருந்தாங்க. தேர்தல் களத்தில் வருகிற போது இங்கே முதல் நாளே சிரிப்பிரியாக சொல்கிறாங்க, இணக்கமாக போவோம், ரெண்டு பேரும் கைகோர்த்து செல்வோம்னு கமல் தெரிவித்த உடனே, யார் முதலமைச்சர் என்று ஊடகங்கள் கேட்ட உடனே சிரிப்பிரியா கமல் தான் சந்தேகங்கள். தமிழர்கள் சொல்கிறாரு, இல்லை ஆட்சி மாற்றம் என்பது ரஜினி தலைமையில் தானே, அதனால் ரஜினி தான் முதல்வர். அங்கேயே நீங்கள் முரண்பாடு வந்துருச்சு, உரசல் வந்துருச்சு. தினகரன் போவாரா? தினகரன், பாமக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுமே இவருக்கான செல்வாக்கு ஓரளவுக்கு இருக்கிறது, இவரால் ஆட்சி மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை ஏற்படுமையானால் பேசுவார்கள். ஆனால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ரஜினி வெளியிட்ட அந்த அறிக்கையும் அவர் அளித்த பேட்டியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிடையும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, இனி ரஜினியை நம்புவது சரியில்லை என்கிற உணர்வை ஏற்படுத்தி விட்டது. நான் பல நண்பர்கள்ட்ட பேசின போது அதை தெளிவுபடுத்தினாங்க. திமுக கூட்டணி கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் மாதிரி தெரியுது. ஆமா ஆமா ஆமா. அப்போ அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் மாதிரி தெரியுது. நிச்சயமாக நிச்சயமா. பாமக அதிமுக இருந்துடும், தேமுதிக என்ன செய்யலாம் நினைவு இருக்கு. கடைசி நிமிஷத்தில் அதிமுக இல்ல, நேற்றுக்கு அது பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஏமாற்றம் தான், ஆனாலும் கூட இந்த தேர்தலில் கூட்டணி இருப்போம், உள்ளாட்சி தேர்தலையும் அடி எதிர்வரும் தேர்தல் இருப்போம்னா உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போனா கமலும் டிடிவி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இல்லை, அதான் என்ன வாய்ப்பு, டிடிவிக்கு என்ன வாய்ப்பு? இந்த திமுக அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணியில் எது வெற்றி பெறுகிறதோ அதுதான் ஆட்சி அமைக்கும் என்பது தான் இப்போ 2021 கலை யதார்த்தம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற பொழுது 5 முறை ஆட்சி கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய அணுகுமுறை என்ன என்பதை மக்கள் புரிந்திருப்பார்கள். இந்த அதிமுகவினுடைய அணுகுமுறை என்ன, செயல்பாடுகள் என்ன என்பதை மக்கள் புரிந்திருப்பார்கள். இதில் இந்த குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற அந்த வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு கிணங்க மிகை நாடுவார்கள். தவறுகள் 2 பேருமே செய்திருக்கார்கள். நிர்வாக குளறுபடிகள் 2 பேருமே இருக்கிறது. அதிகார துஷ்பிரயோகம் 2 பேரும் இருக்குது. எது அதிகம் என்று பார்த்து அவர்கள் வாக்களிக்கிற பொழுது மீண்டும் ஒரு ஆற்றிக் வெட்டியை அதிமுக பெறுவதற்கு கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது தான் என்னோட பார்வை. நான் கேட்டது தினகரன் என்ன செய்வார். அதுதான், இந்த 2 சக்திகளை இணைந்து, இப்போ திமுகவோடு இணைந்து போனார்னா ஓரளவுக்கு 2-3 சீட்டாவது அவர் வரும், எம்எல்ஏ உள்ள என்ட்ரி போடலாம். அதிமுக அரசியலில் எப்போதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, கலைஞருக்கு எதிராக பயங்கரமாக போர்க்குடி தூக்கி களத்தில் இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் அவர் ஐக்கியம் ஆயிட்டார். மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் அவருக்கு அணுக்கமாக இருந்த திரு ஆர் வீரப்பா அவர்கள் எம்ஜிஆர் கழகம் என்ற ஒரு பெயரை தொடங்கியே போய் திமுகவில்
இணைஞ்சிட்டாங்க. இந்த அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை அப்படிங்கிறதான் அரசியல் கள யதார்த்தம். அவர்களுடைய அரசியல் அந்த பங்களிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக யார் யாரோடும் கைகோர்ப்பார்கள். இவர்கள் கைகோர்த்து போனால் ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்கள் கிடைக்கும், தனியாக நின்றால் 2-3% வாக்குகள் கிடைக்கும் என்பதுதான் இப்போதைய கள யதார்த்தம். பதில கருத்து சொன்ன திரு துரைக்கண்ணன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதில பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.